tango. என்னென்ன பார்த்தீங்களாண்டா எனக்கு கொஞ்சம் தடைமலா இருக்குது, அம்மா வீட்டில் எல்லாம் கொஞ்சம் தடைமலா என்னம்மா. அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்களாண்டா, நண்டில் வந்து சூப் செய்ய போகிறோம். நாங்கள் முதல் கூழ் செய்து காட்டினாங்களா நம்ம, அது இதை விட நாங்கள் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம, இப்படி செய்து பார்த்தாலும் நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் நண்டை அன்றைக்கு எடுத்து வச்சுக்கிறோம். சரி, அதெல்லாம் அன்றைக்கு நாங்கள் சூப் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அம்மா எடுத்து வச்சுக்கிறோம். அது என்னென்ன எனக்கு நம்ம சொல்லுவாங்க அவங்க கூடிய கூப்பிடலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா கால் கிலோ நண்டு வடிவா நீட்டா எல்லாம் நீலக்கால் நண்டு இல்ல நீட்டா எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்துட்டோம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, மிளகு, செத்தல் பாத்தீங்கன்னா சொல்லணும். அரைக்கிறோம், இது லீஸ்ட் கருகப்பமில கரட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா முட்டை, முட்டை வந்து வடிவா கொதிச்சு கொண்டு வர நாங்க உடைச்சு அப்படியே போடுறது நம்ம. இது உப்பு, மஞ்சள், பெருஞ்சீரகம், கடுப்பு. சரி பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னமா, வேற லெவலா இருக்க போகுது சூப்பா நல்லா இருக்குமோ பாருங்க. சரி ஓகே, முதல்ல நாங்க அடுப்பு மூட்டுவோம். சரி பாத்தீங்கன்னு சொன்னா சட்டி சூடாயிட்டு நாங்க எண்ணெய் போட்டுட்டோம் பாத்தீங்கன்னா. இதுக்கு நாங்க தாளிக்க தேவையில்லை, நாங்க நல்லா தாளிக்க மாட்டோம். கொஞ்சம் கடுகு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நோமலா வதக்கி எடுப்போம். என்னது கொண்டாடுறது கூடுதலா சூப்புக்கு போறேன். அப்போ இது நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியை விட்டுட்டு மூடுவோம், தண்ணி எடுப்போம். நல்லா விடுங்க பார்த்து. சரி என்ன சூப்புக்கு நல்லா தண்ணி வேணும். சூப்பு வந்து தண்ணி தான் நல்லா பொடிப்போம். நம்மலாம் நிறத்துலாம் நாங்கள் மூடி உப்பும் போட்டு மூடுவோம். உப்பும் போடும் மறுபடியா கொதிச்சு கொண்டு வரணும் மீனம்மா. நல்லா உப்பு மூடிக்கிட்டோம். சரி நாங்கள் அவங்க ஒன்று பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் போடணும். நாளைய இதுக்கு என்ன பேர் இதுக்கு மறந்துட்டேன். பேர் சின்ன சீரா இல்லை அளவாய்த்தான் போட்டிருக்கேன். உலகா மிளகு கணக்க போடக்கூடாது. செத்த ரெண்டு செத்தெல்லாம் போட்டோம். இந்த கூழ் மாதிரி வந்து நிறைய போட்டா நிறைய போட்டா இந்த கூழ் மாதிரி வந்துடும். அது நாங்கள் கணக்காக தான் போட்டோம். சரி பார்த்தீங்கன்னா வண்டி வாய் தான் இருக்கோம். மிக்சியில் போட்டு நல்ல மா மாதிரி அரைக்கணும் நம்ம. அப்போ தான் நல்லா இருக்குது. நாங்கள் அரைச்சி போட்டு காட்டுறோமா. சரி இப்போ பார்த்தீங்களா அம்மா வந்து இறக்கிறக்கு போட்டால் என்ன தனியாக போட்டுட்டு. அப்போ நான் என்ன அம்மா சொன்னால் நண்டு காலை உடையன்ட்டு இங்கே வேணும். அதுதான் உடைக்க போட்டிருந்தாங்க. இங்கே கேட்புங்களேன் நான் நண்டு காலையெல்லாம் உடைக்கிறான்ட்டு. அதான் அந்த உடைச்சி போட்டு போட்டால் தான் நல்லா இருக்கும். அந்த உள்ளுக்கெல்லாம் இருக்குது, தசையெல்லாம் இருந்து நல்லா நீட்டாக இருக்கும் சாப்பிடக்குள்ளேக்கு. நீங்கள் அப்படி செய்துதான் இருக்கா மறக்காம. பார்த்தீங்களா இவ்வளோ உடைக்க பிடிக்கும். இப்போ தம்பியும் பேர் அனுப்புறேன். இப்படி உடைச்சி உடைச்சி போட வேண்டியதான். ஓகே ஃபுல்லாக உடைச்சி போட்டு காட்டுறோமா. சரி இப்போ பார்த்தீங்களா நாங்கள் அப்படியே அம்மா அடிச்சு எல்லாம் கொஞ்சம் அரைச்சி கொண்டதுடா அரைச்சி கொண்டது. கொஞ்சம் ஈரம் தண்ணியெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்களா அவர் பொடியன் வந்து நிற்கிறேன். ஐயா ஏன் வந்து நீ வீடியோ எடுக்க வந்த நீ இல்லை. ஆமாம் பாருங்க அப்படி கொதிச்சு கொண்டு வந்துட்டோம். கொதிச்சு தோணு பார்ப்போம். மேலே கொதிச்சு தான் இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி. சரி உடைச்சதெல்லாம்
உப்புலயே போட போறோம் நண்டு நல்லா இருக்கும் என்ன சொன்னா லவுரி எல்லாம் பிடிக்கும் அப்ப நாங்க போடுவோம் நண்ட காலை போடுவோம் காலெல்லாம் காலெல்லாம் வைக்கிறது நாங்கள் அப்படியே தசையங்கள் அனைவரும் கொஞ்சம் கூட வந்து சாப்பிடுவோம் பார்க்கத்தான் இப்படி யோசிக்காங்க நெருப்பு தானா சாப்பாடுல சாப்பாடு சூப்பர் ஆளுங்க வந்தோடனே விட அவன் வந்துட்டார் அவர் பிடிக்குமா உங்களுக்கு எதுக்கு முட்டை வச்சுக்கிறாங்க முட்டை வந்து பொரிச்சு சாப்பிடுவாரு ஓ நல்லா இருக்கு சரி ஓகே இது அம்மா வடிவா கொதிக்க உடனேம்மா நண்டு போட்டுட்டோம் வடிவா நண்டு போட்டாச்சு நம்ம நண்டு மடிவா கொதிச்சு கொண்டு வரைக்க நாங்கள் பார்ப்போம் என்னம்மா பாத்தீங்களா நாங்கள் திறந்து பார்ப்போம் என்னம்மா திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கு வீட்டுல பழமை என்ன செய்யறோமோ அதே மாதிரி நாங்க செய்திருக்கிறோம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க பிடிக்காது கமெண்ட்ல தம்பி வீட்டுல என்ன செய்வாண்டா முட்டை தான் பிரிப்பேன் வேற ஒண்ணும் தெரியல அது அம்மா தெரியல அழிப்பீங்களே பெரிய விஷயம் தான் சரி நாங்கள் இனி இதை அரைச்சி வச்சு அரைச்சி வச்சு எடுத்து போடுவோம் இதான் மெயின் என்னமா சித்தலம்பி அப்பவம் இல்ல என்ன கலரா இருக்கு பாருங்க நல்ல தடுமன் காரம் நல்ல நெஞ்சினோம் அப்படி இருக்கிற வேலைக்குனோ அத நல்ல வடிவா இதுல முட்டையை மடிச்சு போட்டு ஊர் முட்டை அடிச்சு போகல நாங்க வந்து லைக்கோன் முட்டாங்க பண்ணாங்க அதுவும் வேட்டை லைக்கோன் முட்டாங்க அதுதான் நாங்க எடுத்துட்டோம் சரி என்ன சொல்லணும்மா நாங்க புளி ஏம்பிடுவோம் சரியா புளி ஏம்பிடுவோம் புளியை விட்டு மூடினா அப்புறம் கடைசியில நாங்கள் முட்டை வந்து அடிக்கணும் அது வந்து இது நல்ல முட்டை வந்து பாப்போமோ ஓ நீங்கள் விடுங்க அது நல்ல முட்டை தான் இந்த முட்டை எடுத்துட்டீங்க நல்ல மஞ்ச கலர்ல நல்ல வடிவா எண்ணெய் இல்லாம வந்து வந்த மாதிரி இருக்கு சரி நாங்க மூடிட்டு திறப்போம் நீங்கள் உங்க அம்மாக்கு அம்மா இல்ல உங்களுக்கு சூப் செஞ்சுதாரா என்ன சொல்ல விரும்புறீங்க அம்மாக்கு ஒரே இதுல சொல்லி முட்டை வாசத்துல இருந்து நண்டு இதுல இருந்து நல்லா தயாரி நீங்க வேறங்க நண்டு கால் போடுங்க நண்டு கால் போடுவேன் தானே போடுங்க செட்டியா தான் நிக்கிறீங்க குப்பிக்கிறாங்க தான் நிக்கிறேன் நிக்கிறோம் தாங்க இத என்னடா கொஞ்சம் இதெல்லாம் போடணும் கூட நான் தான் பலவே தான் நான் தான் கூட தரணும் அந்தனக்கு கொஞ்சம் கணக்கு குடிக்க மாட்டீங்கல்ல குடிப்பேன் தான் நான் வாசமான இல்ல புகையும் நல்ல இதா ஆவியும் வராது நம்பியா அவரு காணுமா அஞ்சு பேரு காணுமா பாருங்க நல்ல பூனை இதா பாருங்க இருக்கு நல்ல முட்டை எல்லாம் போட்டு நல்ல நீட்டா தான் இருக்கு நீங்க அப்படி செய்து வேறங்க சரி இதான் எங்கட சூப்பினம்மா
உண்மைக்குமே பார்க்கவே நல்லா இருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. அதுக்கு முதல் நாங்கள் வந்து இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன் நம்ம நண்டு சூப் வந்து ரெடி ஆயிட்டு. இங்க பாருங்க, நான் சூப் குடிக்கிறதுக்கு முதலே நான் முதல்ல நண்டை தம்ப கடிச்சு பார்க்க போறேன். நம்பி நீங்க நெடுங்க ரெடியா, கால வைச்சிருங்க முடியுமா? சரி, ஒன்று ரெண்டு சொல்ல கடிக்கணுமா? ஒன்று ரெண்டு. சரி, நண்டு நண்டு கடியாய் ஒரு விஷயத்துல செய்யலாம். நீங்க அத பக்கம் கூலும் செய்யலாம், இதே மாதிரி இதுவும் செய்யலாம். நம்ம நண்டுல மட்டுமே எப்படி செய்யலாம்? அது மஞ்சள் கொஞ்சம் கூட போடணும். உண்மையிலே நல்ல சத்து உள்ளது, ஏன்னா கரண்ட் லீஸ்ட் எல்லாம் இப்போ தங்கி இருக்கு. கேம்பரிச்சம்பளம் எல்லாம் நல்லா நீட்டா போட்டு செய்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு நெஞ்சு தடிமன் உள்ள தடிமன் காரணம் எல்லாருமே இதை குடிக்கலாம். நல்லா பாக்கி நல்லா இருக்கு. நீங்க செய்து பாருங்க தம்பி, என்ன செய்யறாரு பாருங்க. கடிச்சாப்பிடும் கடிச்சாப்பிடும். உண்மைக்குமே இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. வரமா அட்டாசமா இருக்கு. மினுசுவ காண இல்ல என்ன சொல்ல விரும்புறீங்களா? அதை பார்க்க உங்களுக்கு என்ன செய்யுது? என்ன செய்யுது? அப்படியே வைக்கிறோம். இங்க கடுகு செத்தனும் கூட போடுது. கடுகு இளமலா அதான் சூப்புக்கு உண்மையான சாமான். அதுதான் ஆன சாமான். அந்த இதுதான் மிளகு. ஆனா ஒண்ணும் குடிக்கல. மிளகு இல்லாடி சரிவரா நம்ம உண்டு. இந்த காரமா இருக்கிறதுக்கு இதுதான் உண்மையான மிளகு தான். சூப்பு கேட்ட சாமான் இதுதான். மற்றது நாங்கள் மறக்காம செய்து பாருங்க. நாம இப்படியே குடிச்சு கொண்டு இருப்போமோ வீடியோ முடிப்போமோ முடிய முடிப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மறக்காமல் செய்து பாருங்க. அந்த முட்டை விடுறாக்க முட்டை விடணும் இல்லை, கடைசியாக அது உங்களுக்கு விருப்பமானாக்கள் போடலாம், நடிபடாமல் இருக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. வேணாமா? அது ஒரு விருப்பம். ஒரு ஒரு விருப்பம் அவசியம் இல்லை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்தீங்களா, நாங்க போற வீடியோ உடனுக்குடன் பெறும். எங்களோட வீடியோ டெய்லி பாருங்க. சரி, இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய் ஆட்டி உங்க வடிவா.